శ్రీమహన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్గో మే సన్నిధత్తాం సదాకృతి యస్య వాక్మృతి పర్యంతాయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదు బద్ధేక్షం దయానిచిందేర ప్రతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. சுவாமி தேசிகனுடைய அம்ச சந்தேசத்துல இரண்டாவது ஆஸ்வாசத்துல பதினாறாவது ஸ்லோகம் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கின்றோம். ராமர் சீதையினுடைய நிலை, அதாவது இந்த அம்சம் போகச்சு சீதா பிராட்டி என்ன பண்ணிட்டு இருப்பா, எப்படி இருப்பா அப்படின்றத பத்தி சொல்ற விஷயம்தான் இப்ப பிரஸ்துதமாக இருந்திருக்கு. பத்து ஸ்லோகங்கள் இந்த சீதையினுடைய நிலைப்பாடை சொல்லி சொல்றதுன்னு சொல்லிருக்க. இதுல இதுக்கு முன்ன சொல்லி சொன்ன ஸ்மிருத்வா பூர்வம் ஸ்மரசரசமயே மற்பரி சுங்க ரக்ஷாம் ஆசிஷந்தீம் அலச வலித்தைகி அங்ககைகி மாதரம் சுவாமி அப்படின்னு அந்த சீதா பிராட்டி ராமனாலே அணைக்கப்பட்டு சந்தோஷத்தோட இருந்தவள். அப்படிப்பட்ட அந்த சீதா பிராட்டியானவள் இப்ப பக்கத்துல ராமர் இல்லை. தனக்கு எதனா ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்க அது அம்மான்ற சொல்லிதான் அந்த ஒரு தேசரவு ஏற்படும். அந்த சீதா பிராட்டிக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க பூமி பிராட்டி. அந்த பூமி பிராட்டியை அணைச்சிண்டு தரையில பட்டு இருப்பார் அந்த சீதா பிராட்டி. ஆபரணங்கள்லாம் நிறைய சீதா பிராட்டிக்கு உண்டு. அந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் அந்த தரிசிக்கிறது என்ன, அந்த ராமனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்றதுக்காக தான் அந்த ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கிறதுன்றது இருக்கு. ராமனே பக்கத்துல இல்லாத இருந்துருக்கு, யாருக்காக இந்த ஆபரணத்தை போட்டுக்கணும்னு அவளுக்கு மனசுல ஒரு கஷ்டம். அதனால அந்த ஆபரணத்தை எல்லாம் எடுத்து மூட்டை கட்டி இந்த மரத்துல ஒரு கலையில வச்சு வச்சுட்டு இருக்கோம். அப்போ அவளுக்கு எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு சுகுமாரமான ஒரு திருமேனி, சீதா பிராட்டியினுடைய திருமேனி. இந்த ஆபரணங்கள்லாம் கூட அவளிடத்துல இப்ப இந்த சன்னிவேசத்துல பார்த்தோம்னாக்கு அது ரொம்ப ஒரு சிரமத்தை ஏற்படுத்துறது போல இருந்துருக்கு. இப்படி எல்லாம் சீதா பிராட்டி இருந்துருக்கான்றத இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொல்லி சொன்னேன். இப்போ இன்னொரு விஷயத்த சொல்லி சொல்ல போறேன். இங்க இந்த ஆபரணம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ரெண்டு ஞாபகம் வருது. ஒன்னு, ராமர் தான் கையில போட்டிருந்த மோதிரத்தை கொடுத்து அனுப்பிச்சு. அதே மாதிரி அவள் கொடுத்தன பிச்சு சூடாமணி, தலையில அணியக்கூடிய ராக்கடி, இது ரெண்டுமே ஞாபகம் வருது. இது ஞாபகம் வர்றதுனால இந்த விஷயமான ஸ்லோகத்தை இப்ப சொல்லி சொல்ற. பூயோ பூய கரசரசிஜே நத்ய ரோமான் சீதாங்காம் மௌலௌ சூடாமணி விரகிதே நிர்விசந்தீம் நிதாய அந்தஸ்தாபாததிகதருஜோராதரதர்பயந்தீம் பர்யாயேன ஸ்தனகலசயோ
அங்குளீயம் மதியம் இதெல்லாம் பார்த்தோம்னா இதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னா நமக்கே அழகு வந்துடும். இப்படி ஒரு சீதா சீதா பிராட்டியினுடைய ஒரு நிலையா அப்படின்னு வரும். இந்த ராமனுடைய ஹிருதயத்திலிருந்து வர வார்த்தை இதெல்லாம் சாதாரணமா ஒரு கவியினுடைய வார்த்தை இல்லை, இது ராமனுடைய ஹிருதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை இது. இப்ப எல்லா ஆபரணத்தையும் சீதா பிராட்டி இது எல்லாம் பலுவா இருக்கு, இது வாண்டாம். இந்த ஆபரணங்கள்லாம் எப்ப பலுவா இருக்கும்னாக்க, எல்லாரும் ஆபரணம் போட்டுக்கிறதுக்கு தான் சந்தோஷத்தோட தான் போட்டுப்பா. இது பலுவா இருக்குன்றதுக்கு அப்புறம் யாருன்னு இத்தனை சவரம் எல்லாம் வேண்டாம், அப்பாக்கெல்லாம் கஷ்டமே இருக்காது, பொண்ணுக்கு இத்தனை சவரம் கல்யாணத்துல பண்ணி போடணும்ன்ற சிரமமே இருக்காது, இவெல்லாம் ஆபரணமே வேணாம்னு சொல்லிட்டாருனாக்கா. ஆனா எல்லாரும் போட்டுக்கணும் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டுதான் அத்தனை ஆபரணங்களும் வாங்குறான் வாங்கிக்கிறான். இப்படி ஆபரணங்களை வாங்கிட்டாலும் கூட ஒரு கால விசேஷத்துல இந்த ஆபரணம் அணிவதே பலுவாக தோன்றும். எந்த கால விசேஷத்துல அப்படின்னா, தனக்கு ரொம்பவும் பிடித்தமானவன் தன் பக்கத்துல இல்லாத இருந்திருக்கச்சு, அவளுக்காகவே அதை அணிந்து காமிக்கிறதுக்காக ஏற்பட்டிருக்கிற அந்த ஒரு ஆபரணமானது இப்ப அதுவே பலுவா போயிடுறது அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த இடத்துல சொல்லி சொல்ற, இப்ப மீதி ஆபரணங்கள் எல்லாமே பழுவா போயிட்டான், ஒரே ஒரு ஆபரணம் மாத்திரம் அவ கையில வச்சிருக்காள். அந்த ஆபரணமும் தன்னுடைய ஆபரணம் இல்ல, ராமனுடைய ஆபரணமாக இருந்திருக்கு. மதியம் அங்குளியம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். மதியம் அங்குளியம் அப்படின்ன, இங்க ராமருடைய வார்த்தையினால மதியம் அங்குளியம்னா என்னுடையதான அங்குளியம், என் கையிலே அணியக்கூடியதாக அங்குளியம் அப்படின்னு அர்த்தம், மோதரம்னு அர்த்தம் இருக்கு. சீதா பிராட்டி இந்த மதியமான அங்குளியம் ராமனுடைய அங்குளியகத்தை எப்படி நினைச்சுக்கிறான்றதுதான் பார்த்து. மத் சுவாமிகம் மன்னாங்கிதம் மயா பிரேஷிதம், இப்படி மூணு விதமா மதியம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம். மத் சுவாமிகம், தனக்கு சுவாமியாக இருந்திருக்கிற சீதா பிராட்டி சுவாமி ராமன் தான், அப்ப தனக்கு சுவாமியா இருந்திருக்கிற ராமனுடைய அங்குலீயகம் அப்படின்னு அந்த மோதிரத்துல ஒரு பெரிய பகுமதி. யார் போட்டிருந்த மோதிரம்? அமர் போட்டிருந்த மோதிரம். இது நம்ம இந்த பேனா முதற்கொண்டு இது ஆச்சாரியால் வச்சுட்டு எழுதின பேனா இது. சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்க சுவாமி எழுந்தருளி இருந்த இடத்துல கூட நம்ம உட்கார மாட்டோம், ஏன்னா அந்த இடத்துக்கு ஒரு கௌரவம். இந்த இடத்துல சுவாமி எழுதியிருந்து காலக்ஷேபம் சாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திண்ணையில கூட ஏற மாட்டோம் நம்ம. அந்த மாதிரி எல்லாம் ஒரு கௌரவம் இருக்கு. அந்த மாதிரி இந்த மோதிரத்துக்கு வரத்தே ராமர் போட்டிருந்த மோதிரம்னுட்டு ஒரு பெரிய கௌரவம் அந்த மோதிரத்துக்கு வச்சுட்டு இருக்க. ஒண்ணு ராமநாமாங்கிதமான ஒரு மோதிரம் மதிய ராமநாமாங்கிதமான மோதிரம். இந்த மோதிரத்துல இன்னைக்குதான் இனிஷியல் போடுறதுன்றது இல்லை, அந்த காலத்திலேயே அந்த மோதிரத்துல பேர் போட்டுதான் மோதிரம் இருக்கும். அதுல ராமா அப்படின்னு பேர் போட்டு மோதிரம் வாங்குது, அதனால அந்த ராமனுடைய பெயர் போட்டிருக்குன்னு அந்த மோதிரத்துக்கு ஒரு ஏற்றம், அதுல ஒரு பகுமதி சீதா பிராட்டிக்கு. ராம பிரேஷிதம் மோதிரம் அப்ரேஷிதம் மோதிரம்னு அர்த்தம். இது ராமர் கொடுத்தனுப்பிச்ச மோதிரம், ராமநாமாங்கித மோதிரம், ராமர் சாத்திருந்த மோதிரம், ராமர் போட்டிருந்த மோதிரம், ராமர் கொடுத்தனுப்பிச்ச மோதிரம்ன்றது மூணு பார்த்து அதுல இருந்தது. இந்த ராம ராமன்னு பேர் போட்டிருந்து அப்படின்னு நினைக்க அது பேர் போட்டதுனாலே ஒரு பெரிய விசேஷம் இல்லை.
ராமர் சாத்திந்த மோதிரம் அப்படின்றதுனால ஒரு கௌரவம் இருக்கு. இருந்தாலும் கூட இந்த ராம பிரேஷித்தம்ன்றது இருந்துருக்க, ராமர் புத்தன பிச்சேர் இது அடையாளமா இருக்கட்டும்னு புத்தன பிச்சேர்னு சொல்லி ஹனுமார் கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்த்து இருக்கு மத் பிரேஷித்தம்னு சொல்லிட்டு அதனால மத்தியம்னு இது ராமனுடைய இதுன்னு அங்கேயும் பார்க்கலாம். ததௌ தஸ்ய ததப்ரீதம் ஸ்வநாமாங்கோபசோபிதம் அங்குலீயம் அபிஜானம் ராஜபுத்திரியா பரந்தபகாம் ராமநாமாங்கிதம் சேதம் பர பசியதே வியங்குலீயகம். ராமர் எல்லா திக்குகள்லையும் வானரங்கள்லாம் நச்சு வச்சு எல்லாரும் ஒவ்வொரு திக்குல போய் சீதையை அன்வேஷணம் பண்ணிட்டு வாங்கோ, சீதை எங்க இருக்கான்னு தெரிந்து வாங்கோ, சீதை இருக்கிற இடத்துல பார்த்து சொல்லிட்டு வரணும்னு சொல்லி அனுப்பிச்சு. ஆனா தென் திசைக்கு அனுப்பி கேட்டு அனுமான் ஜாம்பவன் அங்கதன் முதலிய ஒரு பலம் பொருந்திய வானர சிரேஷ்டர்களை ஜாம்யான் திசன் அந்த யமனுடைய திசமா திக்காக இருக்கிற தென் திக்குக்கு நோக்கி அனுப்பிச்சு வைக்கிறேன். இது சுக்ரீவன் பண்றதுதான். இருந்தாலும் இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கேன் பார்த்துட்டே இருக்கச்சு. ராமர் என்ன பண்றாருன்னா, நீங்கெல்லாம் தென் திசையில போய் தேடிண்டு வாங்கோ, சீதா பிரட்டு எங்க இருக்கான்னு தேடிண்டு வாங்கோன்னு அந்த தென் திசையில எந்தெந்த தேசம் எல்லாம் இருந்துட்டு இருக்கோ அந்த தேசங்கள் எல்லாம் சொல்லி சுக்ரீவன் போக சொல்லி சொல்றான். ராமருடைய உள் மனசுல ஒரு எண்ணம் ஏற்படுது, இந்த திக்குல போறவாதான் சீதா பிராட்டிய பார்க்க போற, அதுலயும் ஹனுமார் தான் சீதா பிராட்டிய பார்க்க போற அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுற. அதனால ராமர் என்ன பண்றே, தான் கையில போட்டு இருக்கிற மோதிரத்தை கழட்டி ஹனுமார் இடத்துல கொண்டு கொடுக்குறேன். ததோ தஸ்ய ததப்ரீதம் ோபிதம்மாங்கோபோபிதம் தன்னுடைய பெயர் போட்டிருக்கிற மோதிரம் அது, அதை கைதட்டி கொடுக்குறேன். இவர் மனசுல படுறது ஹனுமார் தான் தெந்திக்கல போக போறே, தெந்திக்கல போனா ஹனுமார் கண்டிப்பா சீதா பிராட்டிய பார்த்து அவருக்கு காரிய சித்தின்றது ஏற்படும் அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்துருக்கு. அப்படி சீதா பிராட்டிய பார்த்தாக்கா எதனா ஒரு அடையாளம் சொல்லணுமே, அந்த அடையாளத்துக்காக இப்ப பார்ப்பா இந்த மோதிரம் கொடுத்தனுக்கு சேர்த்து இந்த மோதிரத்தை காண்பிச்சேன்னுக்கா அவளுக்கு என்னுடைய என் விஷயமான ஸ்மரணம் வரும் அப்படின்னு அதை கையெழுத்தி கொடுக்குறேன். இது ஒரு விஷயம். ஹனுமாரும் என்ன பண்றார் அப்படின்னா, அங்குலீயம் அபிஜானம் ராஜபுத்திரியா பரந்தபகம் ராம நாமாங்கிதம் சேதம் பத்தியதே வியங்குலீயகம். அம்மா சீதா பிராட்டி, என் விஷயத்துல போய் சந்தேகப்படுறியா? என்ன அந்த வார்த்தை பேசுறதெல்லாம் பார்த்தோம்னாக்கா ராட்சசாலாம் எத்தனை எத்தனையோ ரூபத்தை எடுத்துக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள். அதே மாதிரி இந்த ராவணனை குரங்கு ரூபம் எடுத்துட்டு தன் எதிர வந்து நிக்கிறானோன்னு வரும் பயம் சீதா பிராட்டிக்கு. அங்க இன்னொரு ஒரு விசேஷமும் இருந்துருக்கு. ஏன்னா இந்த சீதா பிராட்டிக்கு இந்த பயம் வரத்துக்கு ஒரு காரணமும் இருக்கு. என்னன்னா, இந்த மாரீச்சன் மாய மானாக அவன் வந்தான். அப்ப மாரீச்சன் ஒரு ராட்சதன், ராட்சசன் நம்ம பார்க்காத ஒரு அத்தியாச்சரியமான ரூபத்தோடு இருந்துட்டு இருக்கிற மானா தான் வந்திருக்கும். அப்ப ராட்சசம் மானா ரூபம் எடுத்துக்கிட்டு ராட்சசன் ஏன் குரங்கா ரூபம் எடுத்துக்கூடாது? அப்ப அந்த ராவணன் தான் குரங்கா ரூபம் எடுத்துட்டு தன் எதிர வந்து நிக்கிறானோ என்னமோ தெரியலையேன்னு ஒரு பயம். அந்த பயத்தினால ஹனுமார் என்னதான் பேசினேர்னாலும் கூட அந்த உடம்பெல்லாம் ரெண்டு கையையும் விட்டு மூடிக்கிறான்.
இந்த உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கிறது, இது என்னமோ தெரியலையே, ஆனா சொல்ற வார்த்தையா நல்ல வார்த்தையா இருந்துட்டு இருக்கு. ஆனா ராவணன் கூட தான் பரிவிராஜக வேஷம், சன்னியாசி வேஷம் போட்டு வந்தான். வரச்சே அந்த சன்னியாசி வேஷம்ன்றது பெரிய உத்தமமான வேஷம் தானே அது, அந்த மாதிரி இருக்கச்சே இதுவும் இருக்கலாம் இல்லையோ என்ன தெரியலையேன்னு ஒரு பயம், பயத்தினால ஓடி ஓடி போறா, கொஞ்சம் தூர தூர தூரம் போறா கேட்ட வர வர. அப்பதான் ஹனுமான் சொல்றேன், அம்மா தேவி ஒன்ன நான் வந்து ஒரு பெரிய கௌரவத்தோட நான் பாக்குறேன், நானு ராவணன் மாதிரி தவறான கண்ணோட்டத்தை நான் கண்ணோட்டத்துல நான் பார்க்கல, உன்னை தேடிண்டுதான் நான் இத்தனை தூரம் நான் வந்திருக்கேன், நானு நான் ராமனுடைய தூதனா தான் நான் வந்திருக்கேன் நானு. ஆகையால என் விஷயத்துல நீ சந்தேகப்பட வேண்டாம். இருக்க ஒரு பிரமாணம் என்னன்னா, ராமர் என்னென்ன கொடுத்த அங்குலியகம் இருந்துருக்கு, இந்த அங்குலியகத்தை உண்ட கொடுக்குறேன் நானு. இதை நீ பார்த்தா தெரியும், சீதா பிராட்டிக்கு தெரியும் இது நான் போட்டிருந்த ராமர் போட்டிருந்த அங்குலியகமா இல்லையா அப்படின்றது. வெறும் ராமநாமாங்கிதமாக இருக்கிறதுனால மாத்திரமே ராமர் போட்டுண்டதா ஆகாது, இது ராமனால பிரேஷிதமாக இருந்துருக்கு அப்படின்றது. ராமர் அனுப்பி வச்சேர்னு சொல்றது ஒரு விசேஷம், ஆனா இந்த ராமரால அனுப்பிக்கப்பட்டது ராமநாமாங்கிதமாக இருக்கக்கூடிய இந்த அங்குலியகம் ராமனுடையதுதான்றது எப்படி தீர்மானம் பண்றது சீதா பிராட்டிக்கு தெரியும். பிரத்யகம் அந்த ராமனுடைய கையை பார்த்து பார்த்து அந்த கையில போட்டுருக்கிற மோதிரம் ராமனுடைய மோதிரம்ன்றது அவனுக்கு தெரியும். நகஞ்சானாமி கேயுமுறே நகஞ்சானாமி குண்டனே நோபுரே பபிஜானாமி நித்யம் பாராபிவந்தனாத். என்னென்ன விஷயம் பாருங்க, இந்த இடத்துல நகஞ்சானாமி லக்ஷ்மணர் சொல்ற வார்த்தை, ராமரும் லக்ஷ்மணரும் பம்பா தீரத்திலிருந்து ஒரு பிரகாரமா ரிஷபகுமார பர்வதத்துக்கு மேல இருக்கிற சுக்ரீவன் ஹனுமார் அவர்களோட சேர்ற அப்போ சுக்ரீவன் காண்பிக்கிறான், ஏதோ ராமராமான்னு ஆக்ரோசந்தின்னு அழுதுண்டே சொல்லிண்டு அந்த ராமனுடைய திருநாமத்தை சொல்லிண்டு ஒரு பட்டு துணியில இந்த ஆபரணங்கள்லாம் மூட்டை கட்டி கீழே போட்டா யாரோ ஒரு பெண் குரல் கேட்டது, அப்ப தொப்புன்னு இந்த மூட்டை விழுந்தது, இந்த ஆபரணத்தோட வந்து விழுந்தது. இதுவான பாரு, இது சீதையினுடைய ஆபரணமா பாருமேன் என்ன சுக்ரீவன் ராமனுக்கு காண்பிக்கிறேன். அப்படி ராமனுக்கு காண்பிக்கட்டே ராமன் அந்த ஆபரணத்தெல்லாம் பாக்குறேன். அந்த ஆபரணங்கள்ல ராமர் சீதா பிராட்டி கையில அணியக்கூடிய வளையல்கள்லாம் இருந்துருக்கு, அந்த தோல்ல அணைக்கு அணையக்கூடிய ஆபரணங்கள் கேயூர்ன்ற ஆபரணம் இருந்திருக்கு, அதே மாதிரி காதல் அணியக்கூடிய குண்டலங்கள், எத்தனையோ குண்டலங்கள். இது என்ன இப்ப இந்த காலத்துல நம்ம ஒவ்வொரு புடவைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு காதுக்கு போட்டுக்கிறாடு இல்லையோ, அது விபவம் இருக்கவா தங்கத்திலேயே வாங்கி போட்டுக்கிற, அதுல ரூபி கல்லு அதாவது அந்தந்த ரத்னத்தோடு இருக்கக்கூடிய எழுத்திருக்கிறதாக இருக்கக்கூடிய காதுக்கு ஆபரணம் கைக்கு வளையெல்லாம் அப்படியே பேர் போட்டுக்கிறா, இப்படி எல்லாம் இருந்துருக்கா. அந்த மாதிரி சீதா பிராட்டிக்கு எத்தனையோ ஆபரணங்கள் உள்ளன, அதுல ஏதோ சில ஒன்னும் ரெண்டு தானே மாட்டிக்க முடியும், எல்லாமே ஒரே சமயத்திலேயே காதுக்கு ஆபரணம் எல்லாத்தையுமா ஒரே சமயத்திலேயே போட்டுக்க முடியும், அதுல சிலதெல்லாம் இருந்துருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்பா லக்ஷ்மணா இதை பாறேன், இது சீதா பிராட்டி அணிந்த காதுக்கு போட்டிருந்த இந்த பச்சைக்கல் தோடு தானே இது, அவ போட்டிருந்த இது கெம்பு தோடு தானே இது, அவ போட்டிருந்த வளையல் தானே இது, அவ போட்டிருந்த இந்த கையில போட்டுக்கிற கேயூரம் தானே அப்படின்னு எல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக லக்ஷ்மணனை பார்த்து கேட்கறேன். லக்ஷ்மணனை பார்த்து கேட்கட்டே லக்ஷ்மணன் சொல்ற, நாகஞ்சானாமி கேயூரே நாகஞ்சானாமி குண்டலே நோபுரே ஸ்வபிஜானாமி
அண்ணா எனக்கு தெரியாது அவர் என்ன கெம்பு கல்லு தோடு போட்டிருந்தாளா இல்ல பச்சை கல்லு தோடு போட்டிருந்தாளா வைரத்தோடு போட்டிருந்தாளா என்ன போட்டிருந்தாருன்னு எனக்கு தெரியாது நான் அவ முகத்தை பார்த்தவன் இல்லை ஆனா அவ போட்டுருக்கிறது என்ன வளையல் போட்டிருந்தான்றது எனக்கு தெரியாது கம்பி வளையல் போட்டிருந்தாளா பட்டை வளையல் போட்டிருந்தாளா இல்ல செப்புக்கல்லு வச்சு செம்புக்கல் வச்சு வளையல் போட்டிருந்தாளா பச்சை கல் வளையல் போட்டிருந்தாளா என்ன வளையல் போட்டிருந்தான்னு எனக்கு தெரியாது ஆனா ஒண்ணு மாத்திரம் எனக்கு தெரியும் நூபுரேத்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தநாத் இந்த கால அணியக்கூடியதாக இருந்திருக்கிறேன் கொழுத்து இருந்திருக்கேன் இது சீதா பிராட்டியினுடையதுதான் இது மாத்திரம் எப்படிறா உனக்கு தெரியும் அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றியே இது மாத்திரம் எப்படி தெரியும் அப்படின்னு நித்யம் பாதாபிவந்தநாத் எங்க அம்மா சுமித்ரா தேவி காட்டுக்கு போகச்சே சொல்லி அனுப்பிச்சா ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அப்பா அண்ணாதானே நினைச்சிருந்து நீ ஒரு சமயத்திலையும் தப்பா நடந்து கூடாது ராமனையே தசரத சக்கரவர்த்தி மாத்திரம் நினைச்சுக்கோ பெருமாளாட்டும் நினைச்சுக்கோ அப்படின்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க மாம் வித்தி ஜனகாத்மஜாம் இந்த சீதையில என்ன நினைச்சுக்கோ அம்மாவா நினைச்சுக்கோன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் மகாலட்சுமியா நினைச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா இப்படி பெருமாளும் பிராட்டியுமா இருக்கிற திவ்ய தம்பதிகள்ன்ற முறையில நான் நிச்சயம் சேவிக்கிறேன் அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்துருக்கான்றதுனால அவ இருந்த வரைக்கும் அவ இருந்த வரைக்கும் நிச்சயம் நான் சேவிச்சிருந்தேன் நானு ஆகையால அந்த சேவிக்கச்சே காலில் படுறது அந்த காலில் அணிந்திருக்கிற இந்த ஆபரணம் தான் அதனால நூபுரேஸ்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தநாத் அப்ப நித்யம் சேவிக்கிறதுனால எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ற இப்ப இந்த இடத்துல யாவத்தருக்கு அதிகமான பழக்கம் அந்த வஸ்துல இருந்துட்டு இருக்கோ அவளாலதான் அந்த வஸ்து தன்னுடையது தன்னுடையது அல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அப்ப சீதா பிராட்டி அவளுக்குதான் தெரியும் ராமன் தன்னை அணைக்கச்செல்லாம் அவர் கையில போட்டிருந்த அங்குலியத்தை அவள் நிச்சயம் பாக்குறார் அவர் ராமரை பார்க்கச்செல்லாம் அந்த மோதிரத்தோட தான் ராமரை பாக்குறார் அப்ப இது மத் சுவாமிக்கம் என்னுடைய சுவாமியாக இருந்திருக்கிற ராமனுடைய மோதிரம்ன்றது இருந்திருக்க இது அடையாளம் கண்டுகொள்வது சீதா பிராட்டியால மாத்திரம்தான் முடியும் அதுல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா இது பிராமணிக்கமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரம் படுத்துற பாடை தான் இப்ப சொல்ல போறேன் பூயோ பூய கரசரசிஜேன்ய ரோமாஞ்சிதாங்காம் மௌளி மௌளோ சூடாமணி விரகிதே நிர்விசந்தி நிதாய அந்தஸ்தாபாததிகத ருஜோ ராதராதம் அர்ப்பயந்தீம் பர்யாயேண ஸ்தன கலசயோ அங்குணீஜம் மதீயம் கொடுக்கிறே ஹனுமார் கொடுக்கிறே அங்குளீயம் அபிஜானம் ராஜபுத்ரியா பரந்தபா ராமனஹமங்கிதம் சேதம் பசியதே வியங்குளீயகம் பிரத்யஜார்த்தம் தவானீதம் தேன தத்தம் மகாத்மனா நான் ராமனுடைய தூதனாக வருவேன்றத வருகிறேன்றத நம்பணும் நீ விஸ்வசிக்கணும் அதுக்காக தான் ராமர் இந்த மோதிரத்தை கொடுத்தனுக்கு வச்சு ஒன்னால ஒத்தரால மாத்திரம்தான் இது ராமனுடைய மோதிரம்ன்றத ஐடென்டிஃபை பண்ண உனக்கு பார்த்தாலே தெரியும் இது ராமனுடைய மோதிரம்ன்றது தெரியும் அப்படி
ஆகையெல்லாம் இந்த மோதிரமும் இதுக்கு என்ன ராமர் கொடுத்தாராம். சீதா பிராட்டி என்ன பண்ணாலும் எல்லா ஆபரணத்தையும் மூட கட்டி வச்சுட்டா, இதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு சொல்லி அது போட்டுட்டாலே ஒரே பழுவாண்டு ஒருத்தருது மனத்துக்கு மேல மேல கஷ்டத்தை ஏற்படுத்துறது. இப்படிப்பட்ட ஆபரணத்தை நாம என்னத்துக்கு போடணும், நாம என்னத்துக்கு போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பட்டு துணியில அதை எடுத்து இந்த சின்ஸ்பா விருட்சத்தினுடைய தலையில கட்டி வச்சுட்டா, மூட்டையா கட்டி வச்சுட்டா. அந்த கையில ஹனுமான் கொடுத்த அங்குலீகத்தை மாத்திரம் கையில எடுத்துட்டானாம். அத்த கையில வச்சுண்டு பூயோ பூய கரசரசிதாங்கே அந்த அங்குலீயத்தை கையில வச்சுக்கிறானா, இந்த கையில வச்சுக்கிட்டேயே அழுது ஒரு ரோமாஞ்சம் ஏற்படுறது. பூயோ பூயா கரசரசிதேன் நெஸ்ய அப்படின்னு சொல்ற, திருப்பி திருப்பி இந்த கையில வைக்கிறது. ரொம்ப ரொம்ப பிடிச்ச வஸ்து, அந்த பிடிச்ச வஸ்துவை இந்த உள்ளங்கையில வச்சு பாக்குறது, மறுபடியும் இதுல இருந்து இன்னொரு கையில வச்சு பாக்குறது, இப்படி மாத்தி மாத்தி வச்சு வச்சு பாக்குறது. அது அந்த உள்ளங்கையில அந்த ராவணனுடைய மோதிரத்தை வெக்கச்சேயே ராமருடைய சம்ஸ்லேஷமே கிடைச்சிட்ட மாதிரி, ராமனே தன்னை அணைச்சிட்ட மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது, அணைச்சிட்ட மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது. அந்த எண்ணம் ஏற்பட்டதுனால உடம்புல ரோமாஞ்சம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி சொல்ற. கிரகித்வா பிரேட்சமானதா பக்துஹு கர விபூஷணம் பர்த்தாஹாரமிவ சம்பிராப்தா ஜனகி முதிதா பவதி. ஹனுமார் அதை கொடுத்த உடனே கிரகித்வா அதை அப்படியே வாங்கிக்கிறார். வாங்கிட்ட உடனே பிரேட்சமானதா அது பாக்குறார். இது பார்க்கச்சே நிஜமாவே ராமருடைய மோதிரமா, இல்ல வெறும் ராமர் பெயர் போட்ட மோதிரமா, இல்ல ராமர் குத்தனப்பிச்சேன்னு சொல்ற இவரா சொல்ற மோதிரமா அப்படின்னு அதை பாக்குறாரு. இவளுக்கு தானே தெரியும் அது ராமர் போட்டுண்ட மோதிரமா இல்லையான்றது. அப்போ ஒரு நிச்சயம் வந்துட்டு இது ராமரே போட்டுண்ட மோதிரம்ன்றது தெரிஞ்சு போச்சு. அப்பதான் சொல்ற கிரகித்வா பிரேக்ஷமாணாசா பக்துஹு கர விபூஷணம். தனக்கு பர்த்தாவா இருந்திருக்கிறார், சுவாமியா இருந்திருக்கிறார், ராமனுடைய கர விபூஷணம் அவர் கைக்கு விபூஷணமாக இருந்திருக்கிற அந்த மோதிரத்தை பார்த்து அப்படி பார்த்து 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 சந்தோஷப்படுறாளாம். எப்படி சந்தோஷப்படுறான்னு பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜனகி முதிதா பவது. இந்த மோதிரம் கிடைச்சதே ராமரே கிடைச்சிட்ட மாதிரி அவளுக்கு ஒரு எண்ணம் வந்துருக்கு. பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவது. இப்ப எப்படி இருந்திருக்கும், இப்ப சீதா பிராட்டியினுடைய திசை என்ன, 10 மாசம் அந்த ராமனுடைய ராவணனுடைய சிறையில இருந்திருக்கு. சிறைன்றது அசோகவனமா இருந்தாலும் அதுவும் சிறைச்சால ஸ்தானத்துல தான் இருந்திருக்கு. அந்த ராவணனுடைய ஒரு சிறையில 10 மாசமா இருந்துருக்க, பார்த்து போக்கே இல்லை. தான் இங்க இருக்கிறது ராமனுக்கு தெரியுமா, ராமன் வருவேரா மாட்டேரா, இல்ல தனக்கு இப்படியேதான் கத்தியா இங்கே இருக்குதான் அழிஞ்சு போகணுமா, ஒண்ணுமே தெரியாத ஒரு நிலையில அந்த சீதா பிராட்டி இருந்துருக்கா. அப்ப போய் ஹனுமா ராமநாமாங்கிதமான ஒரு அங்குலீயத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அதை பார்த்த உடனேயே ராமரே வந்துட்டா மாதிரி அவன் நினைச்சுக்கிறார். அதுல ஒன்னும் தப்பே கிடையாது. ஆகையால அப்ப ராமரை அணைச்சண்டா உடம்புல என்னென்ன மாறுபாடுகள் ஏற்படுமோ அதெல்லாம் இந்த ராமநாமாங்கிதமான இந்த மோதிரத்தை கையில வைக்கச்சேயே கையில வச்சுக்கிட்டேயே அவளுக்கு வந்திருக்கான்.
ரோமாஞ்சம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரோமாஞ்சம்னாக்க என்னன்னா, நம்ம சரீரத்துல உடம்புல இருக்கக்கூடிய தலையில இருக்கிற முடியல, உடம்புல இருக்கக்கூடிய முடிகள் முடியல வரைச்சு என்ன ஆகும், சில சமயத்துல என்ன ஆகும்னா அது அப்படியே குத்திட்ட மாதிரி நிற்கும், அதுதான் ரோமாஞ்சம் சொல்லி சொல்றது. இந்த ரோமாஞ்சம் எப்படி வருது அப்படின்னா, வித்மய உற்சாக ஹர்ஷாப்தேகி தத்ர விக்ரியாக ரோமோத்கமோல் லசத்து கம்ப காத்திர சம்ஸ்பர்சநாதயா அப்படின்னு சொல்லி சொல்றது. ஒருத்தருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்ததுன்னாலும் ஆச்சரியம் வந்ததுன்னாலும் ரோமாஞ்சம்ன்றது ஏற்படும். இந்த ரோமங்கள்லாம் குத்திட்டு நிக்கிறதுன்றது ஏற்படும். இப்ப இவளுக்கு பெரிய சந்தோஷம் வந்திருக்கு. அந்த சந்தோஷத்தினால அந்த ராமநாமாங்கிதமாக இருந்துருக்கிற இந்த மோதரத்தினால சந்தோஷம் அவளுக்கு. பூயோ பூய கரசரசி ரோமாஞ்சிதாங்காம் இப்படி இந்த கையில அந்த கையில இந்த கையில இப்படி எப்படி வச்சு வச்சு பாக்குறா அவளுக்கு ரோமாஞ்சிதாங்க. அப்படியே பாக்குறேன் இப்படி தலையை தடவி பார்க்கிறா, தலையை தடவி பார்க்கிற தலையில சூடாமணி இல்லை. ஏன்னா சூடாமணியை அடையாளமா குத்தனுப்பிச்சிடும். ராமர் எப்படி தன்னுடைய அடையாளமாக இதை குத்தனுப்பேரோ, அங்குலியக்கத்தை குத்தனுப்பேரோ, அதே மாதிரி இந்த சூடாமணின்றது சாதாரண சூடாமணி இல்லை. இது இந்த சூடாமணியை பார்க்கச்சேயே சூடாமணின்றது சிரோரத்னம்ன்றது. தத்தோமஸ்ரகதம் முக்த்வா திவ்யம் சூடாமணிம் சுபம் பிரதேயோ ராகவாயேதி சீதா ஹனுமதே ததௌ. அந்த சூடாமணியை அவர் தலையெல்லாம் அந்த ராக்கடியெல்லாம் வச்சுக்கல, தலையில வச்சுக்க துணியில முட்டி வச்சிருந்திருக்காரு. ஏன்னா அவளுக்கு இஷ்டம் இல்லை. ராமன் அனுபவிக்காத ஒரு ஆபரணம் நமக்கு தேவையான்னு நினைக்கிற போது அப்ப அந்த துணியில தத்தோம் வஸ்திரகதம் அந்த துணியில முடிச்சு வச்சிருந்த முக்வா அந்த முக்கிய அவுத்து திவ்யம் சூடாமணி சுபம் பிரதேயோ ராகவயோஜேதி பீதா ஹனுமதே ததோம். நீ சீதா பிராட்டியை தான் பார்த்துட்டு வந்தேன்றதுக்கு ஒரு அடையாளம் சொல்றேன் நானு, இதை கொண்டு போய் கொடு, இதை பார்த்தாக்க ராமருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த சூடாமணிய ராமரும் இதை வாங்கிட்ட உடனே மூணு பேருடைய ஞாபகம் வருதுன்னு சொல்லி சொல்றேன். அந்த மாதிரி இப்ப தலையில பாக்குற சூடாமணி அணியில இல்லையா, மௌளவு சூடாமணி விரகிதே நிர்விசந்தேம் நிதாய. சூடாமணி இல்லாததாக இருந்திருக்கிற அந்த சிரத்துல இந்த அங்குலி இயக்கத்தை தள்ள வச்சுக்கிறார். அந்த அங்குலி இயக்கத்தை வச்சுட்டு நிதாய அதுல பார்த்து நிர்விசந்தி நிதாய அதனால ஒரு இதனால ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுன்னு அர்த்தம். அந்த சூடாமணி வச்சுருக்க மாதிரி அந்த ராமனுடைய அங்குலியக்கத்தை தள்ள வச்சுண்டு ஒரு சந்தோஷம் வருது. அந்த தாபாததிகத ருஜோ ராதரா தர்ப்பயந்தீம் பர்யாயேண ஸ்தனகலசயோ அங்குலீயம் மதீயம். அதுக்கப்புறமா விரக தாபம், ராமனுடைய ஒரு பிரிவினால வரக்கூடிய ஒரு தாபம், அதுக்கு பரிகாரம் வேற ஒரு பிரகாரம், வேற ஒரு பிரகாரமும் பரிகாரத்து சொல்ற. அந்த அதிகத ருஜோ இந்த மனத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தாபம், அந்த தாபத்தை காட்டிலும் விரகாக்னியினால வரக்கூடிய ஒரு சந்தாபம் அந்த சுடுக, அதை காட்டிலும் அதிகத ருஜோகம்னு இன்னும் அதிகமான ரோகத்தை அடைஞ்சதாக இருந்துட்டு இருக்கான். பிராட்டியினுடைய தன கலசங்கள், கலசம் போன்று இருக்கிற ஸ்தனங்கள்,
அது என்ன அப்படின்னா, அதுல சில ஒரு மாறுபாடுகள் எல்லாம் வருது. கிரகத்தினால வரக்கூடிய மாறுபாடுகள், பெருமாள் கணவன் தெரிஞ்சு இருக்கிறதுனால வரக்கூடிய மாறுபாடு, அதுவே ஒரு பெரிய ரோகமா இருந்தது. அந்த ரோகத்தை போக்கடிக்கிறதுக்காக பரியாக ஏன சனகலசயோ அர்ப்பயந்தி மதியம். மார்ல இந்த பக்கமும் அந்த பக்கமுமா இந்த அங்குலி இயக்கத்தை, ராமர் கொடுத்த அங்குலி இயக்கத்தை வெற்றி வெற்றி அந்த மார்ல ஏற்படுற ஒரு வியர்த்த சிரமம் இருக்கு, அந்த சிரமத்தை போக்கடிச்சிருப்பாளாம். இது அந்த மனசுல இருக்கக்கூடிய தாபத்தையும் மேம்பட்ட தாபத்தோட ரோகத்தோட இருக்கிறது அந்த மார்பகங்கள். அதுக்கு ஒரு பரிகாரம் என்ன இருக்கு அப்படின்னு, ராமன் கையில சாத்திருந்த இந்த அங்குலி இயக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அணைச்சுக்கிறாள். என்ன ராமனே வந்துட்டா மாதிரி நினைச்சிருந்திருக்காருன்னு சொல்றதுனால இந்த அங்குலி இயக்கத்தை மார்ல வச்சிருந்து அணைச்சிருந்தாக்க அது ராமனையே அணைச்சுக்கிற மாதிரி நினைச்சுக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நிலையில நீ பார்க்க போற சீதா பிராட்சியன்னு ராமர் சொல்லி நம்புறே. பூயோ பூயோமாங்காம் மௌளோ சூடா மணி விரகிதே நிர்விசந்தீம் நிதாய அந்தஸ்தாபாந்ததிகதருஜோ ராதநாது அர்ப்பயந்தீம் பர்யாயேண ஸ்தனகலசயோ அங்குலீகம் மதீஜம். கலிதாசம் சொல்றான், யக்ஷனுடைய வார்த்தையாக சொல்லிக் கொள்றாங்க. உத்தங்கேபணம் மலினவதனே சௌமிய நிட்சிப்ப வீணம் மத்கோஹோத்ரங்கம் விரசித பதம் ஏயமுத்காஹாது காமாஹ தந்திரீ மாத்ரீம் நயன சலிலைஹ ஸ்மரயித்வா கதஞ்சித் பூயோ பூயஹ ஸ்வயமபி க்ருதாம் மோத்ததாம் விஸ்மரந்தி. அப்ப மேகத்தை பார்த்து சொல்லி சொல்ற, புரோஷித்தே மலினா கிருஷா அப்படின்னு சொல்லி சொல்றது. ரொம்ப ரொம்ப இந்த தலைவனை பிரிஞ்சதுனால தலைவி ரொம்ப கிருஷமா இருந்துருக்காளாம். அப்படியே உடம்பெல்லாம் மெலிந்து போயிட்டு போனவளாக அவ இருந்துருக்காளாம். மலினவசனே சௌமிய நிஷிம்ப வீணாம். அதோடு மாத்திரம் இல்லை, அங்க அவள் சுத்திருக்கிறதுனா நல்ல நல்ல புடவையெல்லாம் ஒட்டிக்கலாமா இருந்தாலும் கூட அவ ஏதோ ஒரே ஒரு புடவை, ஏதோ இது உடம்ப சுத்திக்கிறதுக்கோசரம் ஒரு புடவையை ஒட்டின்னு இருக்க அது ரொம்ப அழுக்கடைஞ்சதாக இருந்துருக்கு. அப்படி ஒரு அவள் என்ன பண்ணுவோன்னாக்க வீணகானம் பண்ணுவாங்க. வீணகானம் பண்ணச்சு அவளுக்கு இந்த வீணையை எடுத்து மடியில எடுத்து வச்சுக்கிறாள். மடியில வச்சு வச்சுக்கச்சே இத்தனை நாள் அந்த எட்டனோட கூட தலைவனோட இருக்கச்சே பெரிய பட்டுப்படையெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பான். அந்த அலங்காரம் பண்ணிட்டு இந்த வீணை எடுத்து மடியில வச்சுக்கிட்டு உற்சாகமா அந்த தலைவனுடைய பெருமைய பேசக்கூடிய பாட்டுக்களை அந்த வீணை மூலமாக அந்த கானம் பண்ணிட்டு வாயாலையும் கானம் பண்ணிட்டு வீணை மூலமாகவும் வாசிப்படலாம். இதை எடுத்து மடியில வச்சுக்க, மடியில வச்சிருந்த உடனே ஞாபகம் வந்துடுது என்னன்னா மத்கோத்ரங்கம் விரசித பதம் கேஜமுத்காஹாது காமாத் தந்த்ரீ மாத்ரம் நயன சலிலை ஸ்மரயித்வா கதஞ்சித்.
வினகணம் பண்ணணும், அதுல இருக்கிற இதெல்லாம் மீட்கணும் இல்லையோ, அதுல தந்திரி இருக்கும் இல்லையோ, அதுல இருக்கெல்லாம் வருது. அப்ப என்ன பண்றதுன்னு ராமனை நினைச்சுக்கிறாளா, நினைச்சு அதாவது தலைவனை நினைச்சுக்கிறாளா, நினைச்சிட்டே கண்ண தாரதாரையா ஜலம் கொட்டும். அப்ப அந்த தாரதாரையா ஜலம் கொட்டச்சே அது மொத்தம் நனைஞ்சு போடுறது. நனைஞ்சு போன பிற்பாடு என்ன பண்றது, வேற ஒண்ணுமே பண்ண முடியல, அவனால வார்த்தை வரல, தியானம் பண்ண முடியல. பூயோ பூய ஸ்வயமபி கிருதம் மூர்த்ததம் விஸ்மரந்தி, மேல வார்த்தை தோணல, ஒண்ணும் பண்ண முடியல. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னா தலைவனும் நினைச்சுக்கிறான். அந்த மாதிரி இந்த இடத்துல ராமனை நினைச்சுக்கிறான், அந்த ராமனை நினைச்சின்றதுனாலேயே அந்த ராமனையே அந்த அங்குலி இயக்கத்தை பார்த்து ராமனே நேர வந்துட்டதாகவும், ராமனே அந்த அந்த அங்குலி இயக்கத்தை அணைக்கிறதே ராமனையே அணைச்சிக்கிற மாதிரியும், இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள்லாம் சீதா பிராட்டிக்கு வருது. இப்படி அங்குலி இயக்கத்தை மாறி மாறி வச்சுருக்கிற ரீதியில நீ பார்க்க போறேன்னு சுவாமி தேசிகன் சீதா பிராட்டியினுடைய நிலையை இந்த ஸ்லோகம் மூலமாக சாதிக்கிறார். அந்த ராமனையே நினைச்சிருக்கிற அந்த சீதா பிராட்டியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். கவிதாச்சேக சிம்ஹாய கல்யாண குணசாதினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.